गाइस वेलकम टू लर्निंग द बेसिक्स इन आईटी 21st ट्यूटोरियल என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா மார்ஜின் என்னன்னு பார்க்க போறோம் ஆல்ரெடி பேடிங் அதெல்லாம் கான்செப்ட்ஸ்லாம் சொல்லியிருந்தேன் போன ட்யூட்டோரியல்ல யாரும் பார்க்காம இருந்தா கண்டிப்பா போய் பார்த்து வந்துருங்க அப்போ ட்யூட்டோரியல் புரியும் உங்களுக்கு மார்ஜின் என்னன்னு பார்க்க போறோம் இப்போ அதுக்கு நான் வந்து ஒரு பேராகிராஃப் வந்து ரெண்டு பேரா எடுத்துக்கிறேன் எல்லா வெப் டெவலப்பர்னு எடுத்துக்கிறேன் ஓகேவா ரெண்டு எடுத்துட்டு அடுத்த சிஎஸ்எஸ் வந்து ஸ்டைல் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு சிஎஸ்எஸ் வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து ஆட் பண்ணுறேன் இதுக்கு வந்து என்னென்னா ஒரு ப்ளூ கலர் ஆட் பண்ணுறேன் அப்புறம் வெப்சைட்டில் பார்த்தோம்னா பார்த்திங்கன்னா கேப் இல்லை எதுவுமே இல்லை ஃபுல்லாகவே எப்படி இருக்குன்னா ரெண்டும் அப்படியே மெர்ஜான மாதிரி இருக்குது ரெண்டுமே ஆல்ரெடி அவங்களுக்கு பேடிங் என்னென்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு எப்படின்னா உள்ளக வந்து கேப் போடுறது தான் பேடிங்னு சொல்லியிருந்தேன் எப்படி உள்ளக வந்து அலைனாகிற கேப் அலைனாகிறது தான் பேடிங்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ஓகேவா இப்போ இதில் வந்து என்னென்ன பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா மார்ஜின் என்னென்னு பார்க்கலாம் இப்போ நான் மார்ஜின்னு கொடுத்துட்டு ஒரு 1 பிக்சல் கொடுக்குறேன்னு பார்த்துக்கலாம் இப்போது பார்த்தீங்களா கேப் வந்து அலைனாக இருக்குது இங்கே தெரியுதா உங்களுக்கு 1 பிக்சல்ஸ் ஒன்று என்ன 15 கொடுத்து பார்ப்போம் அடுத்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மார்ஜினாக நான் ஒன்றும் இல்லை வெளியே அவுட்டர் ஸ்பேஸில் வந்து கேப் அலைனாகிறது தான் மார்ஜின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு எவ்வளோக்கு அவ்வளோ தேவையோ அவ்வளோக்கெவ்வளோ நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணிக்க முடியும் எவ்வளோக்கு அவ்வளோ தேவையோ அவ்வளோக்கெவ்வளோ நீங்கள் மார்ஜின் ரைட்டாக இருந்தாலும் சரி லெஃப்டாக இருந்தாலும் சரி உங்களுக்கு சுருக்கணுன்னாலும் சரி உங்களுக்கு எவ்வளோக்கு அவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோக்கெவ்வளோ அரேஞ்ச் பண்ணிக்க முடியும் அதுக்கப்புறம் இதில் வந்து மார்ஜின் லெஃப்ட் நான் கொடுத்து ஒரு 30 பிக்சல்ஸ் கொடுத்தேன்னா என்ன ஆகுதுன்னு பாருங்கள் மார்ஜின் இருக்குது மார்ஜின் வந்து லெஃப்ட் இருக்குது டாப் இருக்குது பாட்டம் இருக்குது ரைட் இருக்குது இது நான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் மார்ஜின் டாப்பு லெஃப்ட்டு பாட்டம் ரைட்டு இது எல்லாமே இருக்குது நான் அப்போ லெஃப்ட்டுன்னு கொடுத்து ஒரு 30 பிக்சல்ஸ் கொடுத்தேன்னா லெஃப்ட்லேருந்து இங்கிட்டிருந்து 30 பிக்சல்ஸ் அலைன் ஆகி இங்கிட்டிருந்து கொஞ்சம் கூடி போயிடும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இங்கிட்டிருந்து அலைன் ஆகி இங்கிட்டு கொஞ்சம் போய் தள்ளி போயிருக்கு ஏன்னா இது இந்த வித்து வந்து சுருக்கன்னு நினைக்கிறேன் இதை வந்து நான் இவ்வளோ பிரச்சனைக்கு வேணால் கொஞ்சம் சுருக்கன்னு நினச்சேன்னா அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா வித்துன்னு சொல்லுவாங்க வித்து வந்து ஒரு 60 பிக்சல்ஸ் கொடுக்குறேன்னு வச்சுங்களேன் ஒரு 80 கொடுப்போம் தெரியுது உங்களுக்கு இவ்வளோ பெருசாக இருந்தது உங்களுக்கு இவ்வளோ கூட சுருக்கிடுச்சு உங்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீ அவ்வளோ கூட கொடுத்துக்க முடியும் 100 பிக்சல்ஸ் கொடுத்தாலும் ஓகே தான் இல்லாட்டா 70% இதை நான் கொடுத்து பார்க்குறேன் இப்போது தெரியுதா உங்களுக்கு இங்கே இருந்து இங்கே கொஞ்சம் சுருக்கி வந்துடுச்சு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 50 கொடுத்தாலும் சரி 60 கொடுத்தாலும் சரி உங்களுக்கு தெரியும் இப்போ லென்த்து வந்து சுருங்க உங்களுக்கு எவ்வளோக்கெவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோக்கெவ்வளோ வித்தை வந்து கம்மி பண்ணிக்க முடியும் அவ்வளோக்கெவ்வளோ நீங்கள் வந்து கேப் வந்து அலைன் பண்ணிக்க முடியும் மார்ஜின்னா அவுட்டர் ஸ்பேஸில் வந்து அலைன் ஆகிற கேப்பு பேடிங்னா இன்னர் ஸ்பேஸில் வந்து அலைன் ஆகிற கேப்பு தான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அது போக நீங்கள் மார்ஜினில் வந்து ஒரு 40 கொடுத்தாலும் சரி உங்களுக்கு கேப் வந்து எவ்வளோ பெருசாக நீங்களே பாருங்க எவ்வளோக்கு எவ்வளோ கேப் தேவையோ அவ்வளோக்கெவ்வளோ அலைன் பண்ணிக்கலாம் நீங்கள் இதுதான் மார்ஜின் கான்செப்ட்ஸு நல்லா புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ண பார்க்குறேன் அடுத்த டியூட்டோரியலில் பார்க்கலாம்